அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 234 சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய கிளைக்கழகங்கள், பேரூராட்சி கழகங்கள், நகராட்சி கழகங்கள், மாநகராட்சி கழகங்கள் அத்துணை பகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 13-14 தேதி 2 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்றைக்கு 40 மாவட்டத்திற்கு தேர்தல் இன்றைக்கும் நாளைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி மக்கள் அதிமுக தோழர்கள் விரும்பியவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டி இருப்பின் தேர்தல், போட்டி இல்லை என்றால் ஏகமனாக தேர்வு செய்வது என்கிற அடிப்படையில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தவிர கேள்விகள் எதுவும் இருக்கா? ஒருங்கிணைப்பாளர் திரும்பி வந்தால் மன்னித்து சேர்த்துக் கொள்வதுதான் கழகத்திற்கு அழகு அப்படின்னு அது குறிப்பிட்டு யார சார் சொல்லியிருக்காங்க? சசிகலா சொல்லியிருக்காங்களா இல்லை மற்ற கட்சிகள் பேசியது அவருன்னு சொல்லிட்டீங்க. அவரை பேசுறதுக்கு அவங்க நிருபர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அங்கே தான் இருப்பார். கேட்டுக்கிட்டேன், வேற என்னன்னு கேள்வி. ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு, இதாரு ஒருங்கிணைப்பாளர் இன்னும் பேசினார்னா அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. தெரியல, அது எனக்கு தெரியாது. நாம் எங்கள் மாவட்டத்தில் சம்பந்தத்தை பற்றி எதுவும் கேளுங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் முன்னாள் தொடர்ந்து ரெய்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது குறிப்பிட்டு அவர் முன்னாள் முதல்வரோட அதிக நெருக்கத்தில் இருந்த அமைச்சர்கள் வீடுகளில் தான் அதிக அளவில் ரெய்டு நடந்துகிட்டு இருக்காங்க. அது உங்களுடைய கற்பனை. எல்லா அமைச்சர்களும் நெருக்கத்தில் இருந்தாங்க. எல்லா மாவட்ட செயலர், எல்லா எம்எல்ஏக்கள், எல்லா எம்பிக்கள், கட்சி பொருள் எல்லாருமே முதலமைச்சர், துணை முதலமைச்சரோட நெருக்கமாக தான் இருக்காங்க. இது வெளியே ஒரு அவங்களா ஒரு கற்பனை. இப்போ என் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க நெருக்கி இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. தெளிவான பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது பழிவாங்குதல் நடவடிக்கை, கட்சிக்காரர்கள் மீது வேண்டுமென்றே பொய்யான வழக்குகள் போட்டு மிரட்டுகிறார்கள். இந்த மிரட்டுகளுக்கெல்லாம் அதிமுக கழகம் எந்த விதத்திலும் பயப்படாது, அஞ்சாது, எதிர்த்து சட்ட ரீதியாக போராடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவே எங்கள் பதிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து பாலியல் வன்முறை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சியிலே சொல்லியிருக்காங்க, திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை, கவர்னர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டு இப்போ பாச்சலூரில் நடக்குது. அதே மாதிரி ஒரு பள்ளி தாளர தொடர்ந்து பிரச்சனைகள் வடமாற இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் புது செய்தி உங்களுக்கு கேட்டீங்களா இல்லையா தெரியாது. பொள்ளாச்சி திரு ஜெயராமன் முன்னாள் அமைச்சர், டெப்டி ஸ்பீக்கர், அவர் அவருடைய தொகுதியில் ஒரு குளத்தில் தண்ணி நிறைவி நிறையமாக வந்துருன்னு சொல்லி பூ போட்டு தண்ணி வணங்குறதுக்கு போகிறார். அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றாரு. அங்கே நின்றுக்கிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அவரை அடித்து நொறுக்கி காலனியெல்லாம் வீசியிருக்காங்கன்னு செய்திகளை சொன்னாங்க. அப்போ இப்போ எடப்பாடியார் கடுமையாக கண்டித்து முன்னாள் அமைச்சர் அந்த ஊருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கே பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறையினருடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கம்யூனிஸ்டாங்க சொல்லியிருந்தால் அவங்க கூட்டணி, ஆளுங்கட்சி கூட்டணி, அதுவே எங்களுடைய கருத்தாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சார், இப்போ அதிமுகவிலிருந்து கண்டனம் தெரிவிக்கிற எந்த இதுமே இதுவரைக்கும் தொடர்ந்து இதே பிரச்சனை ஊறிக்கிட்டே இருக்கு. நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் அருமையான கண்டன பொதுக்கூட்டம் வச்சுருந்தோம். நீங்கள் துரதிருஷ்டவசமாக கலந்துருக்க மாட்டீங்க. அதில் வந்தீங்கன்னா எங்களுடைய கொள்கைகள்லாம் சிறப்பாக சொல்லி எல்லா பத்திரிகைகளும் போட்டிருக்காங்க. எங்கள் கண்டனம் யாருக்கும் பயந்து கொண்டோ ஒளிந்து கொள்வதோ கிடையாது. கடுமையான கண்டனங்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். தவிர நாங்கள் எதுக்கு பேசாமல் இருக்கிறோம்? எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. ஒன்று சார், சட்டப்படி நடவடிக்கைகளை எங்களுடைய இப்போ இங்கே வந்திருக்கிறவங்கள அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கேளுங்க. என்னென்ன பேசியிருக்கிறோம் ஆணித்தரமாக ரெக்கார்டு எடுத்திருக்கு, பேப்பரில் செய்தி வந்திருக்கு. அதனால் அதுவே உங்களுக்கு சாட்சியாக இருக்குது. நாங்கள் யாருக்கும் பயப்பில் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு. சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை ஒருங்கிணைப்பாளர் துணை இனி அதிமுக அந்த பொதுச் செயலாளர்ங்கிற பதவி முடக்கப்பட்டிருக்காங்க. அது நல்லா தெளிவாக சொல்லியாச்சு. நீங்கள் எல்லாம் அது செய்திகள் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. பொதுச் செயலாளர் என்ற போஸ்ட்டு அதை நீ எடுத்துட்டு ஒருங்கிணைப்பாளர், இருங்கிணைப்பாளர் ரெண்டு போஸ்ட்டுக்குமே ஒரே ஓட்டு தான். யார் வேணாலும் போட்டிடலாம். கழகத்தின்
அடிப்படை உறுப்பினர்கள் போட்டி போடலாம். அவங்களுக்கு எங்கே கட்சியில் ஒரு மெம்பராக இருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம். அந்த பொதுச் செயலாளருக்கு என்ன சட்டம் விதித்திருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் அதிகாரம் கொடுத்துருந்தார். அதில் ஒரு இன்ச்சு கூட மாற்றாமல் அதே தொண்டர்களால் இந்த ஒருங்கிணைப்பு போல் இருங்கிணைப்பு போல் ஒரே ஓட்டில் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கிறது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம். இது கோர்ட்டு வழக்கில் இருக்கிற விஷயம். இது நாங்கள் பேச வேண்டிய அவசியமே எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். நாளைக்கு உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டாலும் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வரும், இவர் மேலே போட்டாலும் வரும். இதை பற்றி இப்போ நாம் என்ன பேச முடியும்? சட்டத்தில் அவர் போகிறாரு போட்டாரு அப்புறமா போகிறாருக்கு நம்ம என்ன தம்பி? பொதுச் செயலாளர் எடுக்கப்பட்டு விட்டது, பொதுச் செயலாளர் என்ற பேச்சே கிடையாது. ஒருங்கிணைப்பாளர் இருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும் ஒரே பதவி தான். அதுக்கு ஈக்குவல் பவர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்தாச்சு, அது வச்சிருக்கிறோம். அது வெளிப்படையாக தெரிஞ்சது. வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? இதுதான் கேளுக்கப்பா. அதை எடுத்து பார்த்தோன்னா அது மொத்தமே மொத்தம் 66 இடத்துல. அதாங்க இப்போ 21 இடங்களில் 21 திருமண மண்டலங்கள், பேரூராட்சி, ஒன்றியம், நகராட்சி, அத்தனை இடங்களில் பேப்பரில் விளம்பரம் பண்ணியிருக்கோம். மொத்தம் 21 இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகி இப்போ நீங்களே கண் முன்னால் பார்க்குறீங்க. இது வெறும் மனுக்கள் வாங்குறதுக்கே இவ்வளோ பேர்னா இப்போ எல்லா ஊர்லேயும் நடக்கும்போது அந்தந்த நிருபர்கள், அந்த டிவியை சேர்ந்தவங்க, பத்திரிகையை சேர்ந்தவங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்கன்னு அந்த பேர் வச்சு கிளைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பயங்கரமான ஆர்வமாக போச்சு. ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியில் தான் இப்போ சூப்பராக இருந்திருக்காங்க மக்கள். தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? எங்களுடைய கருத்து அதான், அதிமுக வர முடியாது. அட சண்டால பாக்கீங்களா? இப்படிதான் போட்டு இல்லை இல்லை, அது எப்படி அவர் சொல்ல முடியாது? கட்டமைப்பை சரி பண்ணாட்டி 50 கோடி செலவிச்சா கூட அதிமுக வர முடியாது. அவர் பேசியிருக்காரு, எங்களுக்கு தெரியாது. அதிமுக வெற்றி பெறும்னா அது ஓகே, வேற கருத்துக்கள் இருக்குன்னா அது என்ன அப்படி சொல்லியிருக்காரு? உங்கள் பத்திரிகையில் வந்திருக்கேன் ஒரு கேத்தா தெரியல, எனக்கு தெரியாது, தெரியல. அவருக்கு தான் கேட்குறேன், அதை பற்றி விவரம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் தேர்தல் வேலையில் இருந்தோம். அது என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு தங்கமணி. இல்லை இல்லை, அது என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு. அது ஒரு புது காரணமாக இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்தால் தானே தெரியும் தம்பி.